வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரே போட்டியில் கபில் தேவ் சாதனையை முறியடித்த தமிழன் ஹன்ஸ்வின் கதை கலங்கிய இங்கிலாந்து, அதாவது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டியானது கடந்த ஜனவரி 25 ஹைதராபாத் நகரில் தொடங்கியது. இந்த போட்டியில் டாஸை வெற்றி பெற்று தங்களது முதல் இன்னிங்ஸை விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி இந்திய அணியின் சிறப்பான பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 246 ரன்களுக்கு சுருண்டது. பின்னர் தங்களது முதல் இன்னிங்ஸை விளையாடிய இந்திய அணி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோரது சிறப்பான பேட்டிங் காரணமாக தங்களது முதல் இன்னிங்ஸில் 436 ரன்களை குவித்தது. இதன் காரணமாக 190 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து விளையாடி வரும் இங்கிலாந்து அணியானது 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 316 ரன்களை குவித்தது. இதன் காரணமாக தற்போது 126 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ள இங்கிலாந்து அணி 4வது நாள் ஆட்டத்தில் விளையாட இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த போட்டியின் முதல் நிகழ்ச்சியில் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிய தமிழக வீரர் அஸ்வின் இரண்டாவது இன்னிங்ஸிலும் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியுள்ளார். குறிப்பாக இரண்டாவது இன்னிங்ஸின் போது இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்கை வீழ்த்தியதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் மாபெரும் சாதனை ஒன்றை நிகழ்த்தியுள்ளார். அந்த வகையில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இதுவரை 25வது இன்னிங்ஸ்களில் ஸ்டோக்கிற்கு எதிராக பந்து வீசியுள்ள அஸ்வின் அவரை 12வது முறையாக வீழ்த்தியுள்ளார். மேலும் இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட வீரரை அதிக முறை வீழ்த்தியவர் என்ற சாதனையில் முதலிடத்தில் இருந்த கபில் தேவை அவர் சமன் செய்து உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கபில் தேவ் அவர்கள் முட்டாசர் நாசர் என்பவரை 12 முறை வீழ்த்தியுள்ளார். அவருக்கு அடுத்து அஸ்வின் அவர்கள் பென் ஸ்டோக்கை 12வது முறையாக இன்று வீழ்த்தியுள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.